வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14ஆம் தேதி 6வது மாதம் 2021 வைகாசி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு எல்லாம் கொரோனா காலகட்டத்தில் இருந்த இடத்திலே அதைக்குண்டான தீர்வை ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் அதில் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது. மகான்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நன்மையும் அனுகூலத்தையும் இன்றைக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தேவையில்லாத ஆர்கியுமெண்ட்டாக இருந்த வாழ்க்கை, நிம்மதியற்ற தன்மை இருந்த அமைப்பெல்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, வாக்குவாதங்கள் வேண்டவே வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கும் உடன் வேலை செய்பவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டமும், உத்தியோகத்தில் உங்களுடைய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய காலகட்டம் விரைவிலே வரும். பொறுமையாக கடைபிடிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக மனசுமையும் கஷ்டமும் இருந்த அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக குறைவதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உடனடியாக இன்று அல்ல, இந்த வரக்கூடிய இந்த மாதத்திலும் கண்டிப்பாக ஆணி மாதத்திலும் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் காணப்படுகிறது. வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும். பொறுமையாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், துணை அல்லது துணைவியாரோட தேக ஆரோக்கியம், அவருடைய சிறு வாக்குவாதங்களும் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சியும் இல்லாமல் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், தேக ஆரோக்கியங்கள், வண்டி வாகனங்கள், முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் வீட்டிலே நீங்களே குவாரண்டைன் பண்ணிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். தேவையில்லாத வேக்சினேஷன் செய்யாத கடகராசிக்காரர்களுக்கு பெரிய மன அழுத்தமும் சங்கடமும் ஏற்படுத்துவதற்குண்டான, இன்றல்ல வரக்கூடிய மாதத்திலும் அதற்குண்டான அமைப்பு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். ஆணி மாதம் முழுவதும் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தொற்றுநோய் உபத்திரத்தில் நீங்கள் ஆட்படாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மனதில் ஒரு இனம் புரியாத பய அமைப்போ விரயங்களோ காணப்படும். தேவையில்லாத உங்களுடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆட்பட நேரிடலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்கிறது சிம்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையும் சந்தோஷம் தரும். அரசு துறை, உத்தியோகத்துறை மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, சந்தோஷமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒன்று தீர்வுக்கு வந்து புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாள் பிரச்சனையை பஞ்சாயத்து தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மனதிற்கு பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தை பற்றியெல்லாம் கவலைகளை நீக்கிவிட்டு உத்தியோகத்தில் மேன்மையடைவதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீடு வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை ஒரு முறைக்கு இருமுறை கணிந்து பார்த்து வாங்குவது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி வரவு தந்தை வழி வரவு போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருப்பதும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதும், அவர்களுக்கு ஆறுதலாக பேசுவதும், வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். வெளிவட்டாரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் கண்டிப்பாக ஆசுவாசப்படுத்தும். குடும்பத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுப்பதும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களாக யோசித்து கொண்டிருப்பதை மட்டும் துளாராசிக்காரர்கள் விட்டு கொடலாம். நோயின் தாக்கம் யாருக்கு வேண்டாலும் வரும், வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். வருவதற்கு முன்பாக தினமும் யோசிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதமோ பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் கோபதாபமும் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆலோசனையும் சந்தோஷமும் அனுகூலமும் பெரியவர்கள் என்றால் கூறதான் செய்வார்கள். அதை பொறுமையாக கேட்டுக்கொள்வது நன்மை தரும். தேகாரக்கத்தில் செவ்வாயுடைய வீக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் வெளியில் சென்று விட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக முதல் வேலையாக எங்கே வேக்சினேஷன் கிடைக்கிறதோ போய் போட்டு விடுவது பல விதத்தில் நன்மை. அது இப்படி ஆகும் அப்படி ஆகும் என்று குழப்பிக் கொண்டிருந்து மாட்டிக்கொள்வது உங்களுடைய வேதனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சந்திராஷ்டிரம் என்றாலும் வெளி வட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ படிப்பு சம்பந்தப்பட்டதோ கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ ஒரு குறையும் இல்லை. நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படுகிறது. வளர்ப்பு மாறிகள் ஒன்று திடீரென்று வரக்கூடிய பிராப்தங்களும் அனுகூலமும் அதில் மிகப்பெரிய சந்தோஷமும் அல்லது அதனுடைய தேகாரிக்கும் சீரும் சந்தோஷம் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக காணப்படும். தொலைதூர பயணங்களுக்கு தயாராக கொள்ளக்கூடிய காலகட்டம் வெகு விரைவிலே இருக்கிறது. அதற்காக மன சஞ்சலம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு பலவிதமான முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக சனியின் தாக்கம் செவ்வாயின் பார்வை எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய பேட்டிகள் உங்களுடைய செயல்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு அஸ்திவாரம் இடக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் தயாராக இருக்கிறதை சோம்பல் இல்லாமல் முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டவே வேண்டாம். பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைத்து கொள்வது மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கும் அனுகூலமும் ஏற்படும். அதை சீரும் சிறப்புமாக செய்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புது முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்த்து வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு எல்லாம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல செய்திகள். கொரோனா காலகட்டத்தில் புது முயற்சிகள் எல்லாம் இறங்கி இந்த காலகட்டத்திலே சம்பாதிக்கணும் என்று எண்ணாமல் பொறுமையாக இருங்கள். பணம் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதி கொள்ளலாம். உயிருடைய செவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சகலமும் சந்தோஷம் அனுகூலமும் விரைவில் ஏற்படும். பொறுமையாக இருப்பது நன்மை தரும். பலருக்கு காட்சி பொருளாக கேலி பொருளாக மாறாமல் இருப்பது புத்திசாலித்தனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.